கிட்டத்தட்ட 516 மில்லியன் இந்தியன் யூசர்ஸ் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறாங்க. பட் அதில் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறது ரீல்ஸ் பார்க்கறதுக்கும் சேட் பண்ணுறதுக்கும் மட்டும்தான். பட் இந்த வீடியோவில் அதே இன்ஸ்டாகிராமை வச்சு இதே மாதிரி நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு பெரிய அளவில் ஸ்கில்ஸ்லாம் தேவைப்பட போகிறதில்ல. ஜஸ்ட் உங்களோட மொபைல் ஃபோனில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். ஈவன் 1 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். அப்புறம் வெயிட் பண்ணிக்கிட்டு டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் தட், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். எஸ் உங்களால் ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸில் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். அது என்னென்ன 3 ஸ்டெப்ஸ் அப்படின்றத தான் அடுத்த 5 நிமிஷத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த 5 நிமிஷத்தை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்க போகுது அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோல்டர்ஸோட லிங்க்கை நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன். டெலகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே இந்த ஃபோல்டர்ஸை உங்களோட ஃபோனில் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு 3 விதமான ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோர்ஸஸோட உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும். செகண்ட் ஒன்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸோட ஒரு சில ஃபோல்டர் இருக்கும். தேர்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா டீ-ஷர்ட் டிசைன்ஸோட ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கும். பேசிக்காக இந்த ஃபோல்டர்ஸில் இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸையுமே உங்களால் ரீயூஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்கு. இப்போ ஸ்டெப் நம்பர் 2 என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேசிக் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா $938, அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 ரூபாய்க்கு மேலே நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண மெத்தட் என்னவோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். பட் நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணேன் எக்ஸாக்டாக அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதற்கான வீடியோவை நம்மளோட செகண்ட் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இப்போது ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கம்ரோட் அப்படின்ற இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கையுமே நான் டெலகிராமில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் செல்லிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இருக்கும். அதையே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் தென் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை புதுசாக கிரியேட் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை ஃப்ரீயாக வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் தான் ஓப்பன் ஆகும். பேசிக்காக கம்ரோட் அப்படின்றது என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ண போகிறோம். ஸோ செல்லிங் அப்படின்ன உடனே நீங்கள் கஷ்டம் அப்படின்லாம் நினைக்க வேணாம், இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது புரியும். இப்போது ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நியூ ப்ராடக்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேம் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்கள் ப்ராடக்ட்டோட நேமை வந்து நீங்கள் கொடுக்கணும். இதுக்கு நீங்கள் இந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேசிக்காக அந்த கோர்சஸ் அப்படின்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கோர்சஸ் வந்து நான் இதில் கொடுத்துருப்பேன். இதில் ஏதோ ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நேம் அப்படின்ற இடத்துல நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடாக ஒரு நேமை வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் அந்த 3 ஃபோல்டரில் எந்த ப்ராடக்ட்டை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரிலேட்டடாக இந்த இடத்துல ஒரு நேம் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு $10 அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கஸ்டமைஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல உங்கள் ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷனாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷனாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. தென் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த டிரைவில் இருந்து. ஸோ அந்த ஃபைலை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பப்ளிஷ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத மட்டும் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் லிஸ்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை காப்பி பண்ணுறது மட்டும்தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டோட லிங்க்கை உங்களால் வந்து பார்க்க முடியும். ஜஸ்ட் அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டெப் நம்பர் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுறது. ஒரு புது இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள்
நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடாக ஒரு ரீல்ஸை க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ரீல்ஸை க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு அந்தளவுக்கு எடிட்டிங்லாம் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பேசிக்காக இதுக்கு கேன்வாவை வந்து யூஸ் பண்ண முடியும். கேன்வாவை யூஸ் பண்ணியே உங்களுக்கு தேவையான பேசிக் எடிட்டிங்கை உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். அந்த ரீல்ஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரெகுலராக வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க. அதாவது வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரீல்ஸாவது மினிமம் அப்லோட் பண்ண போகிறீங்க. இப்படி அப்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களோட பயோவில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களோட அந்த ப்ராடக்ட் லிங்க்கை வந்து பார்த்தீங்க நிறைய லீட்ஸ் கிடைக்கும். உங்களோட ஷாப்புக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை நிறைய பேர் பை பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கும். சேம் ப்ராசஸ் தான் நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ரீல்ஸ் மூலமாக ப்ரொமோட் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிகல்ஸ் மூலமாக ப்ரொமோட் பண்ணுவோம். எனக்கு ஆர்டிகல்லாம் எழுத தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சிம்பிளாக சாட் ஜிபிடியை வந்து யூஸ் பண்ண முடியும். நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இன் வீடியோ எடிட்டிங் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல ஜெனரேட் அப்படின்றத கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போது எனக்கு சாட் ஜிபிடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி கொடுக்கும். இப்படி சாட் ஜிபிடி ரைட் பண்ணி கொடுக்குற இந்த ஒரு ஆர்டிக்கலை வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம மீடியமில் வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் இந்த செகண்ட் ஃபோல்டரில் இருக்கிற சவுண்ட் எஃபெக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாட் ஜிபிடி கிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இன் வீடியோ எடிட்டிங் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் வந்து வரும். ஸோ அந்த ஆர்டிகல்ஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ரைட் அப்படின்றத கிளிக் பண்ணி மீடியமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ண போகிறீங்க. அதில் உங்களோட லிங்க்ஸை அட்டாச் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தப்ப பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு மீடியம் வந்து இந்தியாவுக்கு அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இப்போ நான் தேடி பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ மறுபடியும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், அவைலபிள் அப்படின்னு தான் எல்லா சோர்ஸஸ்லையுமே வருது. ஓகேவா? இவ்வளோதான், இந்த 3 ஸ்டெப்பை மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. உங்களுக்கு தேவை ப்ராடக்ட் அது இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து கம்ரோடில் லிஸ்ட் பண்ணணும். அதையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் மூலமாக ப்ரொமோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா மீடியமில் ஆர்டிகல்ஸ் மூலமாக உங்களால் வந்து ப்ரொமோட் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக என்னோடய செகண்ட் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். அதில் நான் இந்த ஒரு அமௌண்ட்டை எப்படி ஏர்ன் பண்ணேன் அப்படின்றத நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்களும் மணி ஏர்ன் பண்ணுற ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். பை.